பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பிரியாணி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி எங்கள் பெரியப்பா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பெரியப்பா, இது வெறும் நாட்டுக்கோழி தானா, இதில் ஏதாவது வகைகள் இது இருக்கா? இது வந்து கிரிராஜா கோழி. கிரிராஜா கோழியா? நான் சும்மா தான் கேட்டேன், உண்மையாலுமே இதில் இருக்கா? ஓ, அன்னைக்கு போதுமண்ணாக்கா வீட்டில் வந்துட்டு ஏதோ ஈரோட்டிலேருந்து ஒரு கோழி வாங்கிட்டு வந்தாங்கன்னு, அது பின்னாடி கொண்டையே இல்லாமல் இருந்தது, முடியே இல்லாமல், கழுத்துலேயும் முடியல. என்ன பெரியப்பா பண்ணணும்? குட்டனை விடு. ஐயோ, ரெண்டும் பயந்து போய் இது ரெண்டும் பயந்த காலம் போய் இப்ப அது பயப்படுது இதுங்களுக்கு. சிரிக்கிறாளே, பயப்புள்ள சிரிக்கிறா. ஊர்ல இருந்து வந்த புதுசுல பாத்தீங்கன்னா குட்டனை பார்த்தா தெரிச்சு ஓடிடுவா. இப்ப என்னடான்னா அழுவுறா. சின்னது அது அழுவுது இவ்வளவு பார்த்து. ஆமா, கொஞ்சம் கூட முடியல, கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணியாச்சு. இப்ப வந்து மஞ்சள் போட்டு தடவிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணிடலாமாப்பா? ஓகே. இது எத்தனை கிலோ வரும்? ஒரு கிலோவா வராதாடுற, குட்டியா தான் இருக்கு. 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ வருமா? பார்த்தா சின்னதா இருக்கு. 1.5 கிலோ வரும். நான் பொசுக்கறதுக்குள்ள நல்ல பெருசா இருந்தது, பொசுக்கி எடுத்தாலே துளி உண்டாயிருச்சு. 1.5 கிலோ வரும். ஓகே, அவ்வளோதாங்க. பிரியாணி செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்கில். அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு 5-6 கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தது அதனால 5-6 கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா தக்காளி வந்து எப்போவுமே வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, சோம்பு, மராத்தி முக்கு, கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் அப்புறம் உள்ள இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிரை நான் கொஞ்சம் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம நிறைய சிக்கனும் அரிசி ரெண்டுமே எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மரத்தில் பொறிச்ச எலுமிச்சம்பழம், இது நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தக்காளியே வந்து நாட்டு தக்காளி, நல்ல புளிப்பாக தாங்க இருக்கும், அதனால் வந்துட்டு இது நல்லா புளிச்சதுன்னா நான் அது கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன், தயிர் வந்து புளிக்காமல் தான் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு, அவ்வளோதான். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4-5. அதுக்கப்புறமா புதினாவையும் மல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்ல ஒரு கை அளவோடு அதிகமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். புதினா நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, மல்லி வந்து நிறையா போட்டு இது கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அரிசி பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அரிசி, 5 டம்ளர் அரிசி. நார்மல் பொன்னி அரிசி தான் ஊற வச்சுருக்கோம், பிரியாணி அரிசியில். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பிரியாணி அரிசியில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா சீரக சம்பா அரிசி இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் காமிக்கிறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கிட்ட வரும் அப்படின்னு சொன்னார் பெரியப்பா. நான் எனக்கே வந்து வெயிட் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாட்டேருக்கு, பார்க்க சின்னதாக தெரிஞ்சுது கோழி, ஆனால் நல்லா வந்து வெயிட் இருக்குது. இது எல்லாமே வந்து பெரிய பெரிய பீசஸாக கடையில் நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காரு பெரியப்பா. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். ஃபைனலாக வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், சூடானதுக்கு அப்புறமா வாசனை பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சோம்பெல்லாம் நல்லா பொரியற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வணக்கி விடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா வந்து நம்ம வந்து 5 டம்ளர் அரிசி கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் சாப்பிடுவோம், அதனால முந்திரி நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெய் நிறைய இருக்கிறங்காட்டி அப்படியே பொரிஞ்சிருமாட்டிருக்கீங்க பாருங்க.
கொஞ்சம் லைட்டா கலர் மாறட்டும். மாறனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சோம்பு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு, நல்ல வாசனையா இருக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாவை எண்ணெயில போட்டோம்னா நல்ல மணமாவும் இருக்கும், அப்படியே காரம் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வணக்கி விட்டுலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கி அப்படியே ப்ரௌன் கலர்ல ஆகணும், அந்த அளவுக்கு வதங்கட்டும். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம், கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கிட்ட வரும், 4-5 டேபிள்ஸ்பூனே வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், அது இல்லாமல் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டோம் அப்படின்னாவே பிரியாணி வாசம் வந்துடும் நமக்கு, நல்ல வாசமாக இருக்குது. இது லைட்டாக வதங்கட்டும். இதுலேயே வந்து புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புதினா கொத்தமல்லியில் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல மைய அப்படியே வந்து தக்காளி பஜ்ஜிக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வதங்கி மசியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதங்க விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எனக்கு கொஞ்சம் காயாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாகும். சந்தையில் வந்து தக்காளி கிடைக்கல. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டிங்கன்னா நல்ல கலரும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுங்க. அவ்வளோதான், தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வணங்காமல் தான் இருக்குது, அது வந்து காயாக இருக்குது, அது நம்ம என்ன வணக்கலாம் லேட்டாகும். அதனால் மசாலாவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வணங்க விடலாம். இப்போ வந்து மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது மூணையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. இப்போ வந்து மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், மசாலாலாம் போட்டதுமே பாருங்கள் நல்ல ஒரு அழகான கலர் வந்துச்சு. இப்போ வந்து சிக்கனை போட்டு வணக்கிக்கலாம். சிக்கன் வந்து போட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கணும். அதுக்கப்புறமா லைட்டாக வேக விடுங்க. ரொம்ப வேக விட தேவையில்லை, அரிசி வேகிற டைம்லேயே சிக்கன் வெந்துடும். மட்டன்னா தான் நம்ம வந்து வேக விடணும். இப்போ வந்து சிக்கன் பீஸ் தான் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா. கிளறி விடலாம். சிக்கனோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு வந்து வணக்கி விடலாம். உப்பு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், வெண்ணெய் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட போகிறேன். பெரிய பெரிய பீஸாக இருக்கனால கிளறது கஷ்டமாக இருக்குது, பட் வந்து அப்படியே லைட்டாக வணங்க விடுங்க. அவ்வளோதான், வதங்கட்டும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் வந்து நீங்கள் வந்து மசாலாலாம் வணக்கி விட்டீங்களே அப்போயே கூட சேர்க்கலாம்.
பட் வந்து நான் வந்து ஸ்பைசஸ்ல எந்த அளவுக்கு சேர்க்கிறோம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்ப்பேன். ஏன்னா தயிர் நம்ம சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். நம்ம ரொம்ப காரம் போட்டிருந்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கம்மி பண்ணும். அதுக்காக தான் வந்து தயிர் பேலன்ஸ் பண்ணும் சொல்ல போனால். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தான் நான் இன்னைக்கு தயிர் சேர்க்க போகிறேன். அது இல்லாமல் வந்துட்டு நாட்டு தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் வந்துட்டு தயிரை வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட போகிறேன். இப்போ இதை வணக்கி விட்டுலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது சூப்பராக. இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், சிக்கன் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் வேக ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன்லாம் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வேக விடுறேன். சின்ன பீசஸாக போட்டிருந்தேன்னா வணக்கி விட்டுட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றிருப்பேன். பெரிய பீஸுன்றனால கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இந்த டம்ளரில் அளந்தேன், இதில் வந்து 5 டம்ளர் அளந்தேன். ஸோ இதில் வந்து 10 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும். சிக்கன் வந்து நிறைய இருக்கனால ஒரு டம்ளர் சேர்த்து 11 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். நல்லா தண்ணி வந்து கொதி வரட்டும், அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து பொன்னி அரிசின்றனால ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இதே வந்து பாஸ்மதி அரிசினா ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னு, நல்லா இருக்கு. இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேங்க. வாஷ் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், குக்கர் ஃபுல்லாக இருக்கு, இதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. யூஸ்வலாக நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தம் பிரியாணி தான் போடுவேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குக்கரில் செய்கிறது. ஸோ எப்படி வருமோ எனக்கும் தெரில. இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுலாம். இது வந்து எங்கள் வீட்டில் இருந்த எலுமிச்சம்பழம், நல்ல புளிப்பாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். இப்போ ஜூஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு கையளவு மல்லி இலை போட்டுக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா, இப்போ வந்து எண்ணெய் இல்லை நெய் சேர்த்தோம்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும், ஒட்டாமல் நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஃப்ளேவர். அதுக்காக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடி வந்து மூடிடலாம். லைட்டாக வேகட்டும் அரிசி. லைட்டாக மறுபடியும் கொதிக்கட்டும். இப்போ அரிசி போட்டனால கொதி அடங்கிருச்சு. அதுதான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கொஞ்சம் நான் சிம்மில் வச்சிடுறேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். அரிசியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். என்ன சாமி, பிஸ்கட் சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆவி வரட்டும், ஆவி வந்ததுக்கு அப்புறமா மூடி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நாட்டுக்கோழி, அதனால சிக்கன் 65 பண்ண முடியாது, அதனால் அப்படியே பிரியாணி வச்சாச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சிக்கன் 65 பண்ணணும் அப்படின்னா பிராய்லர் கோழி கூட வாங்கி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஆனியன் ரைத்தாவும் முட்டையும் வந்து வேக வைக்க போகிறேன். முட்டை பார்த்தீங்கன்னா பிரியாணி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் வேக வைப்பேன். இது வந்து வெந்து ஆறும்போது அதை வந்து உரிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சூடாக முட்டையும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியில் வந்து கொஞ்சம் சவுக்கு சவுக்குன் இருக்கும் இல்லையா, அதனால் முட்டையும் வந்து பிரியாணி வந்து சூடாக இருக்கும்போது முட்டையும் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக இதை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் நான் வேக போடுவேன். இப்போ வேக போட போகிறேன். வெந்ததுக்கப்புறம் ரெண்டுமே வந்து சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஆனியன் ரைத்தா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்மளோட லஞ்சு. இப்போ வந்து இது 2 விசில் விட போகிறேன். ஆவி என்ன வரல, அதான் மூச்சு பிடிக்க பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்து விசில் போட்டுடலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்படி கொண்டு போகும்போது சவுண்ட் கேட்குது. இப்போ வந்து 2 விசில் ஹை ஃப்ளேமில் வரட்டும். நம்ம வந்து மூடி போடும்போதே வந்துட்டு இந்த விசிலையும் போட்டோன்னா ஆவி பிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும். இந்த மாதிரி வந்து காற்று வெளியில் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆவி பிடிச்சி சீக்கிரமாக வேகும். சரிங்க, நாங்கள் வந்து இதை கேமரா ஆஃப் பண்ணிட்டு வெளியில் போக போகிறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
டாடா சொல்லி போலாம். டாடா. என் பையன் வீடு கேமரா பார்த்து டாடா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான், ஆவி நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட குழையில ஒன்னோட ஒன்று ஒட்டலை, லைட்டாக சத சதன்னு இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு செய்யும்போது கொஞ்ச நேரத்தில் இறுகிறோம், இல்லைன்னா வர வரன்னு போயிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. ஃபைனலாக தான் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி. அவ்வளோதான், இன்னைக்கு பிரியாணி சூப்பராக செஞ்சிட்டோம். நாங்கள் எல்லோரும் வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா தம் பிரியாணி போடாமல் குக்கர்லேயே கொஞ்சம் கூட குழையாமல் நம்ம நிறைய பேருக்கு செஞ்சுருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்பவே நல்லா வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்குன்னு. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ சரி சொல்ல ஒரே நிமிஷம் ஆ ஒரே நிமிஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய், டேக் கேர். இது உங்கள் ஸ்ரீயா. பபாய் பபாய்.